அதனால் இப்போ நம்ம வந்து பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சியை பார்க்குறோம் இப்போ பிளாஸ்மோடியத்தில் வந்து ஒரு இனம் சிட்டினா வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அது எப்படி வந்து அந்த தாக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இரு விருந்தோம்பிகளை கொண்ட உயிரிம்பாங்க அதாவது இரண்டு உயிரினங்களில் உயிர் வாழும் இரண்டு உயிர் விருந்தோம்பிக்குள்ளே உயிர் வாழக்கூடியது அதாவது ஒன்று வந்து கொசுவினுடைய குடல் இன்னொன்று வந்து நம்ம மனிதனுடைய இரத்தம் மனிதனுடைய ரத்தம் ஆர்பிசி அதாவது சிவப்பு ரத்த சிவப்பணுக்கள் அதேமாரி கல்லீரல் இதில் வந்து இரண்டு உயிரினங்களை வாழ்றதுனால இது பெரிய இரு விருந்தோம்பி உயிரி அப்படிம்பாங்க என்னுடைய முதன்மை விருந்தோம்பி அப்படின்னு சொன்னோம்னா யாருன்னா கொசு அதாவது ப்ளஸ் பெண் கொசு புரியுதுங்களா முதல் விருந்தோம்பி இரண்டாவது விருந்தோம்பி அப்படிங்கிறது யாருன்னா மனிதன் நம்ம தான் வந்து இரண்டாவது அதுக்கு விருந்தோம்பியாக செயல்படுறோம் இந்த பிளாஸ் வாழ்க்கை சொல்லி சின்ன எடுத்துகிட்டேன்னா அதில் வந்து மொத்தம் மூன்று நிலைகள் இருக்கும் ஒன்று வந்து சைசோ கோனி இன்னொன்று கேமோ கோ இன்னொன்று ஸ்போரோ கோனி அப்படிம்பாங்க இந்த சைசோ கோனி கேமோ கோனி ஸ்போரோகோனி அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் ஒரு பெண் அனாஃப்ளஸ் கொசு வந்து மனிதனை வந்து கடிக்குது இங்கே கடிக்குதுங்களா இப்போ கடித்த உடனே இந்த மலேரியா ஒட்டி நீருக்கு பார்த்திங்களா இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் எங்கே போதே நம்ம மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளே ரத்த ஓட்டத்துக்குள்ளே உள்ள நுழையுது புரியுதுங்களா இந்த கொசு வந்து இரத்தத்தை உறிஞ்சும் போது தன்னுடைய உமிழ்நீரோட எதை வெளியிடுதான் ஸ்போரோசோயிட்டுகளை நம்ம உடம்பு ரத்தத்துக்குள்ளே விட்டுருது உள்ளே வருது அந்த இந்த ஸ்போரோசுவாயிட்டுகள் ப்ளூ கலர்லேருந்து பார்த்திங்களா நம்மளை கடித்து ரத்தத்தை உறிஞ்சும் போது அதனுடைய அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த கொசுனுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஸ்போரோசோ ஆயிட்டுகள் நம்ம ரத்த ஓட்டத்துக்கு உள்ளே வந்துடுது இதனால் இந்த வந்து என்ன செய்யுதுன்னா ரத்த ஓட்டத்தில் நுழைஞ்சு எங்கே போய் சேருது கல்லீரலுக்கு வந்துடுது இதுதான் கல்லீரல் இரத்த ஓட்டத்துலேருந்து கல்லீரலுக்கு வந்துடுது இப்போ அந்த கல்லீரலில் வந்து இந்த கல்லீரல் செல்களில் இது என்ன செய்துனால் பாலிலா இனப்பெருக்கம் பாலிலா அதாவது பல பிளவுகளாகுது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளவு அடையுது பார்த்திங்களா அப்படி புள்ளி உள்ளியாக தெரியுது பார்த்திங்களா கல்லீரலுக்குள்ளே அந்த பாலிலா பிளவு ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாகி அப்படி பெருக்கம் அடையுது பார்த்திங்களா ஸோ இதுக்கு தான் பேர் சைஸோ கோணி அப்படிம்பாங்க இப்போ புரியுதா இது என்னது சைசோகோனி கோனி அந்த முறையில் வந்து பெருக்கமடைந்து அதை உருவாக்கக்கூடியதுக்கு பேர் என்னென்னா மீரோசோவாய்டுகள் இங்கே இருக்குது பார்த்திங்களா மீரோசோவாய்டுகளை உருவாக்குது நம்ம கல்லீரலில் வந்து அது உற்பத்தி ஆயிரும் இப்போ இந்த கல்லீரல் செல்கள் வந்து என்ன வரும்னா அந்த மீரோசோவாய்ட்களை வந்து எங்கே வெளியே வருது இரத்த சிவப்பணுக்கு வெளியே வந்து எதை தாக்குது அப்படின்னா ரத்த சிவப்பணுக்களை தாக்குகிறது இப்போ அந்த இரத்த சிவப்பணுக்களை நுழைஞ்ச மீரோசோவாய்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த படத்தில் பாருங்கள் இந்த உள்ளே போனோடனே ஒரு செல்லுடைய ட்ரோப்போசோவாய்டாக மாறுதான் அது புரியுதுங்களா ரத்த சிவப்பணுக்களை உள்ளே போனோடனே அது என்னது ஒரு செல் உயிரியாக ஒரு ட்ரோப்போசோய்டாக மாறுது அது என்ன ஆகுது அப்படியே வளர ஆரம்பிச்சிருது வளர ஆரம்பித்து உங்களுக்கு அந்த இரத்த சிவப்பணுக்குள்ள உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுண் குமிழ் என்ன ஆகுதுன்னா பெரிதாகும் பெரிதாகி சைட்டோப்ளாசுடைய ஒரு பக்கமாக வந்து தள்ளிடும் அப்போ ஒரு பக்கமாக தள்ளுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிர வடிவத்தில் இருக்கும் இந்தாருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு முத்திரை மோதிர வடிவம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்தாலே தெரிந்தது ஒரு மோதிர வடிவத்தில் அது உருவாகுது அந்த அந்த உட்கரு வந்து என்னாகுது உங்களுக்கு ஒரு நூண்கமிழ் உட்கரு ஓரமாக போய் பார்த்தன்னா ஒரு மோதிர வடிவத்தில் காணப்படுது அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோப்போஸ் ட்ரோப்போசோய்ட்டுகள் உட்கரு வந்து என்னென்னா மறுபடியும் பாலிலாக இனப்பெருக்கம் முறையில் பிளவுரிகிறது பார்த்திங்கன்னா பாலியலில் இனப்பெருக்க முறையில் பிளவுற்று என்ன உருவாகுதுன்னா சைஸ் ஆண்டுகள் உற்பத்தி உருவாகும் அது அடுத்து என்னது ட்ரோபோசோ ஆட்டிகள் என்னவாக மாறுது சைஸ் ஆண்டுகளாக மாறுது அந்த சைஸ் ஆண்டுகளினுடைய ஆரம்ப நிலை தான் இது அதில் எஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த படத்தில் எஸ்ஸுன்னு கொடுத்தா என்ன அர்த்தம் சைஸ் ஆண்டுன்னு அர்த்தம் சைஸ் ஆண்டினுடைய இது ஆரம்ப நிலை அதாவது முன்நிலை முன் நிலை இருக்குது பார்த்திங்களா அதில் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள சைஸ் ஆண்டு வந்து ஆரம்பிச்சிருது பார்த்திங்களா இப்போ இந்த சைசாண்டுகள் என்னாகுது அப்படியே பெருசாகுது பெருசாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்தில் ஒரு பழுப்பு நிறமி அதில் உள்ள காணப்படும் அதுக்கு பேர் ஷப்னரின் துகள்கள் அப்படிம்பாங்க இப்போ என்னன்னா இந்த சைசாண்டுகள் என்ன ஆகுது உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடுது இந்த சைசாண்டுகள் வந்து பிளவுற்று ஒரு ஒற்றை உட்கருவை கொண்ட மீரோ சோயிடர்களாக உற்பத்தி ஆகும் மீரோ சோயிட்ஸாக உற்பத்தி ஆகுது இதில் பார்த்திங்கன்னா மீரோ சோய்டாக உற்பத்தி ஆகுது இறுதியில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த சிவப்பண்ணு என்னாகுது அது பிளவுட்டு பிளவுட்டு என்னாகுது நிறைய ஆகுது அப்போ எக்ஸசைஸ் ஆகிறப்ப என்னாகுது அந்த அது தாங்க முடியாமல் வெடிக்கும் வெடித்தோடனே அந்த சிவப்பண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னது மீரோசோவாய்டுகள் அந்த மீரோசோவாய்டுகள்லாம் வெளியில் வருது அந்த மீரோசோவாய்டு வெளியில் வரதோட அதில் ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளையும் அது வெளியே வர அனுப்புது இப்போ அது ரெண்டுமே ரத்தத்துக்குள்ளே வந்துடுச்சு இப்போ வந்ததில் மீரோசோவாய்டு என்ன சொல்லலாம் ஒரு புதிய ஒரு சிவப்பணு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சிவப்பணுவை தாக்கலாம் புரியுதுங்களா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பணுவை தாக்கி மறுபடியும் சுழற்சி வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் புரியுதுங்களா இப்போ இந்த மீரோசோ ஆயிட்களுக்கு கொண்ட சிவப்பணுக்கள் வெடிச்சு சுழற்சி முறையில் எதை உருவாக்குது காய்ச்சல் மற்றும் மற்ற அறிகுறிகளை வந்து உருவாக்குது இப்போ இந்த சிவப்புணு நிலை சுழற்சி பார்க்குறீங்களா ஒரு சிவப்புணுவை வந்து ஒரு மீரோசுவாய்டை தாக்கி மறுபடியும் வந்து அதை வெடித்து மறுபடியும் அந்த மீரோசோய்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அந்த டைமிங் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் அந்த ஒவ்வொரு தடவை அந்த சுழற்சி நடைபெறும் அப்படிங்கிறாங்க ஒரு தடவை அந்த ரத்த சோ பண்ணுவ மீரோசுவாய்டு வந்து அட்டாக் பண்ணிட்டுனா அது உள்ளே வந்து வளர்ந்து மறுபடியும் அந்த மீரோசோய்டு வெடித்து வெளியே வர்றதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது புரியுதுங்களா ஸோ இது கால அளவு வந்து அந்த பிளாஸ்முடியும் இனத்திற்கு இனம் மாறுபடும் கொஞ்சம் நாட்கள் வந்து முன்ன பின்னாகும் அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வகைகளில் வந்து பார்த்துருக்கோம் அந்த சிவப்பணுவில் வந்து சுழற்சியின் காலம் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு புரியுங்களா சரி இப்போ அந்த மீரோஸ் வாய்ட்ல என்னது வெடிக்கிறதுனால அந்த மீரோஸ் ஆயிடில் வெடி ஆர்பிசி ஆர்பிசின்னு என்னது இரத்த சிவப்பணுக்கள் அது தாக்கப்படுறது தூண்டப்படும் இப்படி அந்த சுழற்சி நடக்குது சரி சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த மீரோ சோவாய்டுகள் அந்த சிவப்புணுவை தாக்காமல் சில இருக்கக்கூடிய மீரோ சோவாய்டுகள் என்னாகுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேக்ரோ கேமிட்டோ சைட்டுகளாகவும் மைக்ரோ கேமிட்டோ சைட்டுகளாகவும் மாறுகிறது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியுது மேக்ரோஸ் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மேக்ரோ கேமிட்டோ சைட்ஸ் அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மைக்ரோ கேமிட்டோ சைட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இது மைக்ரோ கேமட்டோசைட் இது மேக்ரோ கேமட்டோசைட் மைக்ரோங்கிறது ஆண் கேமிட் உருவாகும் மேக்ரோங்கிறது என்னது பெண் கேமிட்டை உருவாக்குறது இப்படி இது ஆகுது உங்களுக்கு அந்த இரத்தத்தில் இருக்கிறப்ப ஒரு கொசு வந்து கடிக்குது கடிக்கிறப்ப என்ன ஆகுது கொசுவனுடைய உடம்புக்குள்ளே போயிடுது அந்த கேமிட்டுகள் வந்து உள்ளே போகும் புரியுதுங்களா இல்லை அந்த மேக்ரோ கேமட்டோசைட் வந்து பெண் இனச்செல்லாகவும் மைக்ரோ கேமட்டோசைட் வந்து ஆண் இணை ஆண் இனச்செல்லாகவும் எங்கே போதே கொசுவனுடைய உடம்புக்குள்ளே போய் வளர ஆரம்பிக்குது இப்போ கொசுனுடைய உடம்புக்கு வந்தாச்சு இப்போ கொசுனுடைய உடம்புக்குள்ளே வந்தாச்சு இப்போ அந்த மேக்ரோ கேம்டசைட் மைக்ரோ கேமட்டசைட் இது அதாவது மேக்ரோ கேமிட்டுங்கிறது பெண் கேமிட் மைக்ரோ கேமிட்டுங்கிறது ஆண் கேமிட்டு இது ரெண்டாக என்னாகுது இணையுது இணைஞ்சு என்ன உருவாகுது நமக்கு அந்த கருமுட்டை வந்து உருவாகுது அப்புறம் கருமுட்டை உருவான பின்னாடி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த கருமுட்டை உருவாது பார்த்திங்களா அது என்னன்னா அதாவது ஊ ஊகைனேட் அப்படிம்பாங்க அது வந்து என்னது இரட்டைமைய கருமுட்டையாக உருவாகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கொசுவினுடைய அந்த உடல் சுவரை வந்து என்ன அப்படியே உள்ள தொலைச்சிட்டு போகுது உடல் சுவரை உள்ள தொலைச்சிட்டு போய் உள்ளே என்னவா மாறுது ஊ சிஸ்ட்டுகளாக மாறுகிறது ஸோ ஊ சிஸ்ட்டாக மாறி என்ன அது குண்டல் பகு படைஞ்சு பிளவுற்று அதை எதை உருவாக்குதான் ஸ்போரோ சுவாய்டுகளே உருவாக்குது ஸோ இதுக்கு தான் பேர் ஸ்போரோகோனி புரியுதுங்களா அப்போ ஸ்போரோகோனிங்கிறது இந்த ஸ்போர்கள் உருவாகிறதுக்கு பேர் ஸ்போரோகோனி அந்த அங்கே வந்து அந்த கேமிட்டுகள் உருவாச்சு பார்த்தீங்கன்னா ஆண் கேமிட் பெண் கேமிட் அது கேமோ கேமி அப்புறம் இந்த இன்னொன்று என்ன சொன்னேன் இந்த மீரோ சோயிட்ஸுக்கு உருவாக்க அதுக்கு பேர் சைசோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துங்க சைசோகோனி கேமோகோனி ஸ்போரோகோனி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போ இந்த ஸ்போரோஸ் வாய்ட்டுகள் ஒரு வாயிடுச்சு பார்த்திங்களா இதுதான் பெரிய ஸ்போரோ சொல்லியாச்சு இப்போ இந்த என்னன்னா அந்த ஸ்போரோஸ் வாய்டுகள் எல்லாம் எங்கே வருது உமிழ்நீர் அதாவது எதுக்கு வருது கொசுவினுடைய உமிழ் நீருக்கு வந்துடும் கொசுவினுடைய உமிழ் நீருக்கு வந்தோடனே இப்போ இந்த கொசு வந்து ஸ்போரோ அந்த என்ன பண்ணுது மனிதனை கடிக்கிறப்ப அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோ வாய்டுகள் மறுபடியும் எங்கே வருது மனிதனுடைய ரத்தத்துக்கு வருது ஸோ இந்த மாதிரிதான் என்னுடைய சுழற்சி புரியுதுங்களா அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அந்த புரோட்டோசோனுடைய சுழற்சி இந்த மாதிரி நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஏன் வச்சுங்க சரிங்களா சரி இதில் அந்த மலேரியாவானது இரத்த சிவப்பணுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நல்லா ஏன் வச்சுங்க ரத்த ஆர்பிசியில் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரல் மற்றும் மற்ற உள்ளுறுப்புகளையும் பாதிக்குதான் ஏன்னா ரத்தம் வந்து எல்லா பக்கம் சுற்றுது உடம்பில் அப்போ எல்லா பக்கமே பாதிப்பு ஏற்படுத்துது அப்போ இந்த மலேரியாவினுடைய அடைப்பு கா அடை காப்பு காலம் எவ்வளோன்னா பன்னெண்டு நாட்களாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அறிகுறிகள் வரும் தலைவலி வரும் தலைவலி குமட்டல் அப்புறம் உடம்புடைய தசையெல்லாம் வலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரியாவினுடைய கால அறிகுறிகளாக சொல்கிறாங்க சரிங்களா சரி இந்த மீரோ சோயிட்ஸ் சொல்கிற பார்த்தீங்களா இந்த மீரோ சோயிட்ஸ் இந்த மீரோ சோய்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஒருத்த பார்த்தீங்களா இந்த மீரோ சோயிட்ஸ் அப்படிங்கிறது என்னத்தை உருவாக்குது ஹீமோ ஒரு நச்சு வெளிப்படுறதில்லை அப்புறம் அந்த சிதைவு அந்த சிவப்பொண்ணு என்ன அது தானே அதெல்லாம் வெளியே வருது அப்போ அந்த சிவப்பொண்ணு சிதைவு பொருள் இந்த நச்சு இதெல்லாம் வந்து சேர்ந்து இரத்த ஓட்டத்துக்குள்ளே வெளியேறதுனால நோய்க்கான அறிகுறிகள் வந்து நமக்கு தோன்றுகிறது அப்புறம் இதனால் பார்த்திங்கன்னா மலேரியா வலிப்பு அப்படிங்கிற ஒரு அப்புறம் குளிர் நடுக்கம் நமக்கு குளிர் துரம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதிகப்படியான காய்ச்சல் அப்புறம் உயர்த்தல் இதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறிகளாக வருது அந்த நச்சுத்தன்மையினால தான் நமக்கு இந்த ரத்தம் ஓட்டத்தில் இருந்தாலே அது உடம்பு ஃபீவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா ஸோ இது அப்புறம் இந்த மலேரியா நச்சு என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல வந்து இந்த மேக்ரோஃபேஜு செல்களை தூண்டி வெளியிடுறதுனால கட்டி சிதைவு காரணி அப்படிங்கிறது அப்புறம் இன்டர்லியூக்கன் ஆகியவை காய்ச்சல் மற்றும் குளிரை ஏற்படுத்துதான் புரியுதுங்களா நம்ம உடம்புல புரியுதுங்களா சரி இது வந்து என்னுடைய வாழ்க்கை சுழற்சி என்னுடைய அறிகுறிகள்லாம் சொல்லியாச்சு இப்போ அடுத்து வந்து இதை எப்படி சார் தடுக்கலாம் என்னுடைய தடுப்பு முறை இந்த மலேரியாவை தடுப்பது எப்படி முதல்ல வந்து நோய் கடத்தியலை அழித்தாலே போதும் நோய் கடத்தியல் என்னது இந்த அனஃபிளஸ் கொசு கொசுவை அழிச்சிட்டாலே நமக்கு மலேரியா வராது சொல்லுவாங்க அதனால் தண்ணி வந்து தேங்குறதை நிப்பாட்டணும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த கொசு வந்து முட்டையை வந்து எங்கே வைக்குது நீரில் தான் வைக்கிது அப்போ இந்த முட்டை வந்து என்னது நீரில் வந்து என்னது பொறித்து இந்த லார்வாக்கள் வந்து அதுதான் என்னாவது உங்களுக்கு மேற்பரப்பிற்கு வந்து அது காற்றை சுவாசிக்குது நீரினுடைய மேற்பரப்பில் வந்து நம்ம வந்து எண்ணெயை தெரிக்கிறப்ப புரியுதுங்களா மண்ணெண்ணெயை வந்து நீர் பரப்பில் எண்ணெயை தெளிப்ப தெளித்தோம்னா இந்த கொசுனுடைய லார்வாக்கள் அதனுடைய புழுக்கள் என்ன பண்ண முடியாது சுவாசிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் எல்லாமே இறந்து போயிடும் புரியுதுங்களா மொத்தத்தில் நீர் தேங்கப்படக்கூடாது அப்படியே நீர் வந்து அதில் என்ன செய்யணுமா எண்ணெயை வந்து என்ன செய்யணும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் அப்போ என்ன பண்ண முடியாது இந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த கொசுனுடைய முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த லார்வாக்கள் சுவாசிக்க முடியாது அதேமாதிரி இந்த குளங்கள் நீர்ப்பாசனம் வடிகால் பள்ளங்கள் மற்றும் பல நிரந்தர நீர்நிலைகள் அதில் எல்லாம் வந்து நம்ம போய் மருந்தடிக்கவோ அல்லது என்னையோ இது பண்ணவோ முடியாது ஆனால் அதில் என்ன பண்ணலாம் இந்த கம்பூசியா அப்படிங்கிற ஒரு மீன் இருக்குது அந்த மீனை வந்து நம்ம அந்த நீர்நிலைகளை வளர்த்தனோம்னா அந்த மீனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கொசுனுடைய இளம் உயிரி அதை பிடிச்சி சாப்பிட்ருமா அப்போ கொசு இனம் அப்படியே அழிஞ்சிரும் அப்போ கொசு இனம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த மலேரியாவை உண்டாக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா அந்த பேசில்லஸ் துணிஞ்சியன் சீஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியாக்களை நம்ம தெளிப்பதன் மூலமாகவும் இந்த கொசுக்களின் இளம் உயிரிகளை கொல்ல முடியும் இந்த பேக்டீரியா என்ன செய்தால் இந்த கொசுவை அதனுடைய இளம் உயிரிகளை கொள்ளுது அப்படி அதன் மூலமாகவும் நம்ம அந்த இனத்தை அழிச்சிடலாம் புரியுதுங்களா தயாரிப்பு பிற உயிரிகளுக்கு நச்சாக இருப்பதில்லை ஆனால் இதே நேரத்தில் மற்ற நீர்நிலையில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு எதுவும் பாதிப்பு உண்டாக்காது அதேமாரி இந்த மலேரியாவுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம கொசுவில் வந்து கொசுக்கடியை தவிர்த்தலாகும் கொசு நிலை வந்து நம்ம கடிக்காமல் இருந்தாலே மலேரியாவிலேருந்து வந்து தவிர்த்துக்கலாம் சரி கொசுக்கடியை தவிர்க்க என்ன செய்யலாம் கொசு வலையை பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணலாம்ல கொசு வலையை கட்டிக்கிட்டோம்னா நம்ம கொசு வந்து கிடைக்காது சாளரம் மற்றும் கதவுகளுக்கு கம்பி விலைகளையும் பயன்படுத்த மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நம்ம வீட்டில் வந்து ஜன்னலுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அந்த ஒரு வலை அதை வலையை அடிச்சிட்டோம்னு கொசு வந்து ஜன்னல் வழிய உள்ளே வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் அதை அழிக்கிறதுக்கு சில மருந்துகள் அளிக்கும் மருந்துகளுக்கு எதிராகவும் கொசுக்களுக்கு அந்த கொசுக்கள் டிடிடி மற்றும் பிற பூச்சிகளுக்கு எதிராகவும் எதிர்ப்புத்திறனை வளர்த்து கொண்டு விட்டதன் காரணமாக இத்திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு அதாவது என்னென்னா நம்ம அந்த பிளாஸ் அழிக்கிறதுக்கு மருந்தை யூஸ் பண்ணுற மாதிரிங்களா டிடிடி மற்ற பூச்சிக்கொல்லி அதையெல்லாம் என்ன பண்ணுறதோ அது தாங்கிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சான் எதிர்ப்பு திறனை வளர்த்துக்கிச்சான் நீ அப்போ என்ன தான் நீங்கள் டிடிடி அடித்தாலும் சரி பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாலும் சரி அதனால் அது இந்த பிளாஸ்மோடியம் அழிகிறது இல்லை ஸோ அந்த திட்டம் வந்து என்ன ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு புரியுதுங்களா அதனால் மலேரியாவுக்கு தடுப்பூசி மலேரியாவை தடுக்க பயன்படுது தடுப்பூசி விடுறாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா மலேரியாவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி ஆர்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி போடுறாங்க எஸ் அப்படின்னா மஸ்குலரிஸ் மஸ்குரிக்ஸ் அப்படிம்பாங்க இது வந்து குறைந்த திறனுள்ள இந்த மருந்து நான்கு முறை செலுத்தப்படுகிறது நாலு தடவை ஊசி போடுவாங்களாம் புரியுங்களா அந்த குறைந்த திறனையுடையதால் உலக சுகாதார நிறுவனமானது ஆறு முதல் பன்னெண்டு வார வயதுள்ள குழந்தைகளுக்கு இதை வந்து பயன்படுத்த பரிந்துரைப்பது இல்லை புரியுதுங்களா இது வந்து இந்த தடுப்பூசி வந்து ஆறு முதல் பன்னெண்டு வார வயது குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்த பரிந்துரைக்கலை அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இது வந்து என்னென்னா உங்களுக்கு புரோட்டோசோவா இது வந்து உங்களுக்கு இதோட முடியுது